ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா சமீபத்தில் இந்தியாவையே அதிர்ச்சியில் உரைய வச்ச ஒரு மரண செய்தி தான் சுஷாந்த் சிங் ராஜ்பூட்டோட மரண செய்தி இந்தியாவில் எல்லா ரசிகர்களுக்கும் பரிச்சயமான ஒரு நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புட் இவரை எல்லா பேருக்குமே பிடிக்கும் ஒரு இளம் நடிகர்னு கூட சொல்லலாம் இவர் ஒரு முன்னணி நடிகராகவும் இருக்காரு பிரபல கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனியோட வாழ்க்கை வரலாற்று கதையில இவர் தான் கதாநாயகனாவும் நடிச்சாரு அந்த திரைப்படத்தின் மூலமா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேருக்குமே இவர் பரிச்சயமானாரு திடீர்னு இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற செய்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சினிமா பிரபலங்கள் ரசிகர்கள் எல்லா பத்தியுமே சோகத்தில் ஆழ்த்துச்சு சுஷாத் சிங் ராஜ்பூத் தன்னோட வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு அப்படின்ற செய்தி தான் இப்போ வரையுமே அவர் இறந்து போன ஒரு விஷயம் எல்லா பேருக்கும் அதிர்ச்சியை கொடுத்து தான் இருக்கு குடும்பத்தாருக்கு கூட தெரியல அவர் எதுக்காக இறந்து போனாருன்னு அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரா இல்ல அவர் யாராவது கொலை செஞ்சுட்டாங்களா அப்படின்ற சந்தேகம் எல்லா பேருக்குமே இருக்கத்தான் செய்து இப்போ சிபிஐ இந்த கேஸ விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க சுஷாந்த் சிங் ராஜ்பூத் தற்கொலை செஞ்சு இறந்து போகும்போது அவரோட ரூம்ல எந்த விதமான கடிதங்களோ இல்ல அதனால இவரு என்ன காந்து தற்கொலை பண்ணி இறந்து போனார்னு யாருக்குமே தெரியல அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் வெளிவர ஆரம்பிச்சது சுஷாந்த் சிங்கோட மேனேஜர் திஷா அவங்க சுஷாந்த் சிங் இறக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்களும் இறந்து போயிருக்காங்க அதுக்கப்புறம் சுஷாந்த் சிங்கும் இறந்து போயிருக்காரு இதில் ஏதோ மர்மம் இருக்குன்னு காவலர்கள் தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா சிபிஐ இதை தீவிரமாக விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் புது புது தகவல்கள் வெளியாயிட்டே வந்துட்டுருக்கு சுஷாந்த் சிங் ராஜ்புட் கயிறால் இருக்கப்படலை அவரை துணியால் தான் இறுக்கி கொண்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இவரை யார் கொலை செஞ்சுருப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கு இன்னும் இது கொலையா தற்கொலையா அப்படின்னே முடிவாகலை இருந்தாலும் பல விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் வெளிவரதுனால இது ஒரு மர்மமான விஷயமாவே இருக்கு இந்த நிலைமையில சுஷாந்த் சிங்கோட நெருங்கிய தோழியான ஸ்மிதா அவர்கள் இப்போ ஒரு நேரலையில பேசியிருக்காங்க இதை தீவிரமா விசாரணை பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க எதுக்காக ஸ்மிதா அப்படி சொல்லிட்டு வராங்கன்னு பார்த்தா சுஷாந்த் சிங் ராஜ்புத் இறக்கும்போது அவரோட ஷர்ட்ல ஒரு கால் தடம் இருந்தது அதை போலீசார் இப்போ வரையுமே ஒரு தடயமா எடுத்துக்காம அதை அலட்சிய போக்காவே விட்டுருக்காங்க எதுக்காக தான் தெரியல ஒருவேளை இந்த மரண செய்திக்கு பின்னாடி பெரிய பெரிய தலைகள் இருக்காங்களா காவலர்களை விலக்கி வாங்கி இந்த தடையத்தை மறைக்கணும் முயற்சி பண்றாங்களா தெரியல காவலர்களும் இந்த இந்தியாவில் ஒரு பிரபலமான நடிகர் இறந்து போயிருக்காரு கொலை செய்யப்பட்டிருக்காரா இல்ல இது தற்கொலை தானா அப்படின்னு போலீசார்கள் இன்னும் அத கூட கண்டுபிடிக்காம இருக்காங்க இதுல இருந்தே தெரியுது இந்த விஷயத்துல காவலர்களும் சேர்ந்துகிட்டு ஏதோ ஒரு விஷயத்த மறைக்க பாக்குறாங்க கண்டிப்பா இந்த சுஷாந்த் சிங் ராஜ்பூட்டோட மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்களை சிபிஐ கண்டுபிடிச்சே ஆகணும்னு அவர்கள் சொல்லிருந்தாங்க இப்போ இவங்க சொன்ன விஷயம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு சுஷாந்த் சிங் இறந்தப்போ நிறைய தடயங்கள் கிடைச்சது ஆனா டி ஷர்ட்ல கால் தடம் இருந்ததா இப்போ ஸ்மிதா சொல்லியிருக்க விஷயம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இந்த விஷயத்தை காவலர்கள் கூட தெரியப்படுத்தல ஆனா நெருங்கிய தோழி தெரியப்படுத்தியிருக்காங்க அப்போ காவலர்களுக்கு இந்த விஷயத்துல என்னதான் அலட்சியம் காவலர்கள் இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்களுக்கு விலக்கி போயிட்டாங்களா அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்டுட்டு வந்துட்டு ரசிகர்கள் இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்